வணக்கம் பண்டைய கிரேக்கத்துலையும் ரோம்லையும் ரத்தம் தெரிக்க தெறிக்க பயங்கரமான விளையாட்டுகள்லாம் நடத்தப்பட்டிருக்கு அந்த விளையாட்டை மன்னர்கள் ஊக்குவிச்சிருக்கிறாங்க அந்த பகுதியை சேர்ந்த மக்களும் ஊக்குவிச்சிருக்கிறாங்க பெரிய அளவுக்கு பொருட்செலவு செஞ்சு மைதானம்லாம் தயார் பண்ணி மக்களையெல்லாம் அழைச்சி அந்த மாதிரியான மரண விளையாட்டுகளை மன்னர்கள் நடத்தி சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க அடிமைகளுடைய இரத்தம் ஏராளமா அந்த மைதானத்துல சிந்திருக்கு அது நம்மளுடைய இதயத்தை நடுங்க வைக்கிற அளவுக்கு ரொம்பவே கொடூரமான மரண விளையாட்டா இருந்தது அதே சமயத்துல மன்னரின் மனம் கவர்ந்த விளையாட்டாவும் அது அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு கிரேக்கத்துல கொடூரமான மனம் படைத்த ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் அந்த மன்னன் மற்றவங்களுடைய துன்பத்துல சந்தோஷப்படக்கூடிய சாடிஸ்ட் குணம் கொண்ட மன்னனா இருந்திருக்கிறான் அந்த மன்னன் தான் இந்த உலகத்துல குத்துச்சண்டை போட்டிய அறிமுகப்படுத்தியவன் அவன் தான் ரொம்ப பிரம்மாண்டமா குத்துச்சண்டை போட்டிய மக்கள் முன்னிலையில நடத்தி இருந்திருக்கிறான் மிருக இயல்பு கொண்ட அந்த மன்னனுடைய கற்பனையில உதிச்ச அந்த விளையாட்டை நடைமுறைப்படுத்தி இருக்கிறான் அது எப்படிப்பட்ட குத்துச்சண்டையா இருந்துச்சுன்னா ஒரு மைதானத்துல ரெண்டு பாறை கற்களை பக்கத்துல பக்கத்துல வச்சிருவாங்க அந்த பாறைகள்ல ரெண்டு அடிமை வீரர்களை நேருக்கு நேர் பார்க்கிற மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க அவங்கள தோல் கயிற்றால ரொம்பவே அழுத்தமா கெட்டியிருப்பாங்க இடுப்புக்கு கீழே கால் பகுதிகளெல்லாம் ரொம்பவே அழுத்தமா கெட்டிருப்பாங்க அதனால அவங்களால இடுப்புக்கு மேல உள்ள பகுதியை மட்டும்தான் அசைக்க முடியும் அவங்களால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இந்த சூழல்ல அவங்களுடைய கைகளும் கட்டப்படும் இப்ப இருக்கக்கூடிய பாக்ஸிங் மேட்ச்ல கையில என்ன மாட்டியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் அப்ப தீசஸ் நடத்தின மேட்ச்ல கைகள்ல உலோகத்தால செய்யப்பட்ட முட்களை தோல் கயிற்றோடு இணைச்சி அவங்களுடைய கைகள்ல கட்டியிருப்பாங்க அதனால அவங்களுடைய விரல்களெல்லாம் எல்லாம் அசைக்க முடியாது கைகள் குத்துறதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புல தான் இருக்கும் மன்னர் போட்டியை ஆரம்பிச்சதும் ரெண்டு வீரர்களும் மாறி மாறி குத்திப்பாங்க அவங்களுடைய முகத்துல கழுத்துல இருக்கக்கூடிய சதையெல்லாம் கீழே விழுந்து சிதற ரெண்டு ஒருத்தர் இறப்பாங்க பொதுவா ஒரு விளையாட்டு போட்டி அப்படின்னு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் நடத்தின விளையாட்டுல மரணம் தான் நிச்சயிக்கப்படுது ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவர் தோத்துட்டதா அர்த்தம் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவர் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியான குடூரமான மரண விளையாட்ட தீசஸ் ஆரம்பிச்சு வச்சிருந்திருக்கிறான் கிமு பத்தாம் நூற்றாண்டு தீசஸுடைய ஆட்சி காலமா இருக்குது அந்த ஆட்சி காலத்துல இந்த மாதிரியான கொடூரமான குத்துச்சண்டை போட்டி நடந்திருக்கு அந்த குத்துச்சண்டை போட்டியில பிரபலமான ஒரு வீரன் இருந்திருக்கான் அவனுடைய பேர் தியோஜினஸ் கிரேக்கத்துல தாசஸ் அப்படிங்கிற பகுதியில பிறந்த தியோஜினஸ் மிகச்சிறந்த போராளியா அடிமை வீரனா அந்த தீசஸ் மன்னன் கிட்ட பணியாற்றிட்டு இருந்திருக்கிறான் அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு குத்துச்சண்டை போட்டிகளில் ஜெயிச்சிருக்கிறான் அதாவது ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு பேரை கொண்டு இருக்கிறான்